தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று இங்கு கூறியிருக்கிறது. படைப்பிலே, சிருஷ்டிப்பிலே தேவ ஆவியானவருக்கு ஒரு இடம் இருந்தது, பங்கு இருந்தது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற பதத்தை அவர் ஒரு பறவை போல அங்கு அசைவாடி கொண்டிருந்தார் என்றும் நாம் மொழிபெயர்க்கலாம். அதாவது ஒரு பறவை முட்டைகளை அடைகாத்துக் கொண்டிருப்பது போல எப்பொழுது முட்டையிலிருந்து புதியதான ஜீவன் வெளிப்படும் என்று காத்திருந்தது போல தேவ ஆவியானவர் காத்திருந்தார் என்று நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். சிருஷ்டிப்பிலே அவருக்கு முக்கியமான ஒரு பங்கு இருந்தது. சிருஷ்டிப்பிலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் பங்கு கொண்டிருந்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் இரண்டாவது ஆள், தேவகுமாரன் மனிதனானவர் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா, அவருக்கும் படைப்பிலே பங்கு இருந்தது. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் எடுத்து பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அதாவது வார்த்தையினாலே உண்டாயிற்று என்று இங்கு தெளிவாய் கூறியிருக்கிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று கூறுவது வேதத்திற்கு விரோதமான போதனையாகும், வேத புரட்டாகும். இன்னும் கொலோசே இருக்கிறது நிருபம் முதல் அதிகாரம் 16-17 வசனங்களை எடுத்து பார்ப்போம். இங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று தெளிவாய் திருமறை எடுத்து சொல்லுகிறது. எப்படி குமாரனாகிய கடவுளுக்கு படைப்பிலே இடம் இருந்ததோ, அதே போல பரிசுத்தாவியானவராகிய தேவனுக்கும் சிருஷ்டிப்பிலே படைப்பிலே பொறுப்பு இருந்தது. இன்னும் இரண்டாவது தெய்வ செயல், ஆவிக்குரிய வாழ்வை கொடுப்பது கடவுளுடைய கிரியையாகும். குமாரன் ஜீவனை உடையவர் என்று ஆண்டவர் தெளிவாய் போதித்திருக்கிறார். யோவான் 5:26 வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கே உடலில் உள்ள ஐம்புலன்களினாலே அவன் தன்னுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்கிறான். இதோ நிறம் என்னவென்றும் ருசி என்னவென்றும் சத்தம் என்னவென்றும் அவன் உணர்ந்து கொள்கிறான். தன்னுடைய சூழ்நிலையை அவன் உணர்ந்து கொள்வதற்கு அவனுடைய உடல் உதவியாயிருக்கிறது. அதே போல அவனுக்கு இருக்கும் ஆள் தத்துவம், பகுத்தறிவு, சித்தம், உணர்ச்சி இவற்றின் மூலமாக ஆள் தத்துவம் உள்ள மற்றவர்களை அவன் அறிந்து கொள்கிறான். ஒரு மனிதனோடு நான் பேசும்பொழுது அவனுடைய உடலுக்கு அப்பால் அவனுடைய உள்ளத்தை உணர முடிகிறது. அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய தீர்மானங்கள், தெரிந்தெடுப்புகள், ஆலோசனைகள், கருத்துக்கள் இவற்றை உணர்ந்து கொள்கிறேன். ஆள் தத்துவம் உள்ள ஒருவர்தான் ஆள் தத்துவம் உள்ள மற்றவரை அறிந்து கொள்ள முடியும். அதே போல மனிதனுக்கு ஆவியும் உண்டு. ஆவியினால்தான் மனிதன்
தேவனாகிய ஆவியை அறிந்து கொள்ள முடியும், ஆவியாயிருக்கிற கடவுளை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் மனித ஆவி இருள் அடைந்ததாய் செத்ததாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே பிறக்கும் எந்த மனிதனும் எந்த மதத்தைச் சேர்ந்தவனானாலும் சரி, அவனுடைய ஆவி செத்ததாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 20:27 மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய ஆவி விளக்கை போல் இருக்கிறது, விளக்கிலே வெளிச்சம் இல்லை. ஆகினாலேதான் இயற்கையாக பிறந்த ஒரு மனிதன், எந்த குடும்பத்தில் பிறந்தவனானாலும் சரி, அவனுக்கு கடவுளோடு உறவு கொள்ள முடியவில்லை, கடவுளை அறிந்து கொள்ள முடியவில்லை. வேதம் மூடப்பட்ட ஒரு புஸ்தகமாய் அவனுக்கு காணப்படுகிறது. ஏன்? அவனுடைய உள்ளமாகிய தீபம் விளக்கேற்றப்பட வேண்டும். விளக்கு இருக்கிறது, ஆனால் வெளிச்சம் இல்லை. வெளிச்சத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனித ஆவியை உயிர்ப்பித்து தீபமாகிய மனித ஆவியிலே வெளிச்சத்தை ஏற்றி வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இது அவருடைய செயல்களிலே முக்கியமான ஒரு செயல், ஆவிக்குரிய வாழ்க்கையை உண்டாக்குவது. இது கடவுளுடைய செயலானபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் கடவுளாய்த்தான் இருக்க வேண்டும். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:3-4 எடுத்து பாருங்கள். இங்கே அனனியா சப்பீராளை குறித்து சொல்லியிருக்கிறது. அனனியாவும் சப்பீராளும் பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொன்னார்கள். 3 பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறான். அதே பேதுரு 4 நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னா என்று கூறுகிறான். பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லுவதும் தேவனிடத்தில் பொய் சொல்லுவதும் சமமானது. அப்படியானால் பரிசுத்தாவியானவர் தேவன் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் கர்த்தராயிருக்கிறார், கடவுளாயிருக்கிறார் என்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகினாலே அவர் வெறும் ஒரு சக்தி அல்ல, வெறும் ஒரு பொருள் அல்ல, தெய்வம் என்பது தெளிவாகிறது. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை தெய்வம் என்று உணர்ந்து நாங்கள் வணங்குகிறோம். உம்மை குறித்த எங்களுடைய தவறான அபிப்பிராயங்களை நீர் நீக்கும். திருமறையிலிருந்து உம்மை குறித்த தெளிவை எங்களுக்கு தாரும். நீர் எங்கள் வாழ்விலே கிரியை செய்ய வேண்டும், எங்கள் உள்ளத்தை நீர் நிரப்ப வேண்டும். ஆகினாலே முழுவதுமாய் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் உள்ளத்திலே விளக்கேற்றி வைக்க வேண்டும் சுவாமி. செத்து போன மனித ஆவி வெறும் தீபமாயிருக்கிறது, அந்த தீபத்திலே வெளிச்சம் அவசியம். மறுபிறப்பின் அனுபவத்தை அறியாதவர்களுக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை நீர் தாரும், எங்களை உயிர்ப்பித்தருளும். இயேசுவி நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பலிபீடத்தில் என்னை